தமிழகத்தில் அண்மை காலமாக பரவி வரும் இன்ஃபுளுயன்சா ஏ வகை வைரஸ் எச் மூன்று என் இரண்டு தற்போது அதிகளவில் பரவி வருவது அதிர்ச்சிக்குரிய விஷயமாக உள்ளது காய்ச்சல் இன்ஃபுளுயன்சா ஏ வகை எச் மூன்று என் இரண்டு திரிப்பு வைரஸ் தொற்று பிற துணை வகைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறையின் ஆய்வு முடிவுகளில் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ பேராசிரியர் மருத்துவர் எஸ் சந்திரசேகர் கூறுகையில் குளிர்காலம் மற்றும் பருவமழைக் காலம் நிறைவடைந்த போதிலும் காய்ச்சல் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த காய்ச்சல் பெரியவர்களை விட குழந்தைகளுக்கே அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது காய்ச்சல் தொண்டைப்பூன் உடல்வலி சோர்வு இருமல் ஆகிய அறிகுறிகளுடன் குறைந்தபட்சம் மூன்று வாரங்கள் நீடிக்கின்றது நாளொன்றுக்கு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் காய்ச்சல் பாதிப்போடு மக்கள் மருத்துவமனைக்கு வருகின்றனர் அதில் பெரும்பாலானவர்களுக்கு லேசான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சில நாட்களிலேயே குணமடைந்து விடுகின்றனர் கடந்த பிப்ரவரி மாதத்தில் மாநில பொது சுகாதார ஆய்வகம் இன்ஃப்ளூயன்சா போன்ற நோயறிகுறிகளுடன் உள்ள சுமார் ஐம்பது பேரின் மாதிரிகளை பரிசோதித்து அதன் சுழற்சியை கண்டறிந்தது அதில் பெரும்பாலும் சுவாசப் பிரச்சனையை ஏற்படுத்தும் சுவாச நோய்க்கிருமிகளே இதற்கு காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது பரிசோதனை முடிவில் தற்போது கரோனா பாதிப்போ அல்லது பன்றிக் காய்ச்சல் பாதிப்போ பரவலாக இல்லை என்பது கண்டறியப்பட்டது அதேவேளையில் ஏ வகை தொற்று ஐம்பது சதவீதம் பேருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டது இந்த வைரஸ் தொற்று சில நாட்களில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதியவர்கள் பெரும்பாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் பொது இடங்களில் புழங்குவதை தவிர்ப்பது நல்லது அப்படியே வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் முகக்கவசம் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் இது பருவகால காய்ச்சலுக்கு காரணமாக பொதுவான சுவாச நோய்கிருமியாகும் காய்ச்சல் உள்ளவர்கள் அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையங்கள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள சுகாதார மையத்தில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளலாம் மாநிலம் முழுவதும் ஆயிரம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகிறது குறிப்பாக சென்னையில் மட்டும் இருநூறு முகாம்கள் நடத்தப்படுவதாக சுகாதார அமைச்சர் எம் ஏ சுப்பிரமணியன் அறிவித்தார் மேலும் அதிக காய்ச்சல் உள்ள பகுதிகளைக் கண்டறிந்து அவற்றை மக்களுக்கு மொபைல் போன் மூலம் அனுப்பப்படும் என்று அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்